புனித வனத்து சின்னப்பருடைய சிற்றாலயம் நமது ஆர்சி செட்டிப்பட்டி பங்கு கோட்டமேட்டு பகுதிக்கு எப்படி வந்தது அதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. கொஞ்சம் கேட்டுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது நமது பகுதியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருடங்கள் சொல்லலாம், 100 வருடங்களுக்கு முன்பாக மதலை முத்து என்பவருடைய குடும்பம் வசித்து வந்தது. பஞ்சம் காரணமாக அப்போது நிலவிய சூழ்நிலையின் காரணமாக அவர் வந்து மதலை முத்து என்பவர் தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு தன்னோடு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நண்பர்களோடு இலங்கைக்கு பயணமாகிறார். ஸ்ரீலங்காவில் வந்து ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே ரப்பர் தோட்டங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அங்கே இருந்த சிங்களர்கள் வந்து அங்கே ஒரு வனத்து சின்னப்பர் கோயில் ஒன்று சின்னதாக ஒரு சின்ன குடில் மாதிரி ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலை காட்டியிருக்காங்க, தோபா அவங்க கிறிஸ்துவ சின்ன கோயில் ஒன்று அங்கே இருக்குது, நீங்கள் போய் அங்கே உங்களுடைய தொழுகையை நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஜபங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாங்க. அப்போ இவர் நம்ம மதலமுத்து என்ன பண்ணுறாரு, அந்த கோயிலுக்கு போயிட்டு எப்பவும் வழக்கம் போல் அங்கே வந்து பொங்கல் இட்டு தங்களுடைய சேவல்களை அறுத்து கொண்டாடுறாங்க. அப்போது புனித வனத்த சின்னப்பர் வந்து இவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு, மதலமுத்து என்பவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. பிறகு காட்சி கொடுத்த முடிந்த பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணமாகிறார். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு வேலை செய்து முடித்த பிறகு தன்னுடைய ஊருக்கு வரார். தன்னுடைய ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பழைய நிலைமை, ஒரு செழிப்பும் மழை இதெல்லாம் பொழிந்ததன் காரணமாக ஒரு பழைய நிலைமை செழிப்பாக மாறி இருக்குது ஊர். அப்போ வந்திருக்கும் போது ஆடு மாடுகள்லாம் வைத்து கொண்டு தன்னுடைய பழைய தொழிலை தொடங்குகிறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய மாட்டு பட்டியில் தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து வனத்து சின்னப்பர் பேசுகிறார். கனவுளை பேசணுன்னா எந்திரிச்சு அவர் பயந்துடுறார், யார் என்னன்னு தெரியாதனால எந்திரிச்சு போய் பயந்துடுறார். பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கவங்கெல்லாம் சொல்லும்போது நடு இரவில் எல்லாரும் பயந்துடுறாங்க, என்னடா தலையில கலையில் அடிபட்டுருச்சா என்னமோன்னு சொல்லி எல்லாம் பயந்து போய் அப்போவே வந்து கிறிஸ்துவ பாதிரியார், கிறிஸ்துவ அந்த ஆர்சி செட்டிப்பட்டி பங்கில் இருந்த பங்கு குருவானவரை பார்க்க போகிறாங்க அந்த இரவுலையே. அங்கே குரு அங்கே போய் பார்த்த உடனே அவர் குருவானவர் என்ன சொல்கிறார், யாருப்பா என்னன்னு கூட்டி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நீண்ட தாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அது வேறு யாரும் இல்லைப்பா, அவர் தான் வனத்த சின்னப்பர். இந்த இருகை அளவு நான் உங்களுக்கு மெழுகுவர்த்தி தரேன், இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ உங்களுடைய நிலை எங்கு முடிகிறதோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சிலுவை நெருவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை நிறைய ரெண்டு கை நிறையாவும் மெழுகுவர்த்தி அள்ளி கொடுக்குறாரு. அதை அள்ளிக்கிட்டு வரும்போது அப்போது அந்த காலத்தில் ஆர்சி செட்டிப்பட்டி ஊரினுடைய எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடை கிணறு இருந்திருக்கு, படிக்கட்டு கட்டப்பட்ட ஒரு கிணறு இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறார், ரெண்டு கையிலையும் மெழுகுவர்த்தி வச்சுருந்தவர் ரெண்டு கை மெழுகுவர்த்தியோடையும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறார். தலையோடு முழுகும்போது மெழுகுவர்த்தியும் தண்ணியில் மூழ்கியதாக சொல்லப்படுகிறது, நம்புகிறாங்க. அப்போ நடந்திருக்கு, கண்ணால் கண்டவர்கள்லாம் இதுக்கு சாட்சி. அப்போ அந்த முழுகி எந்திரிக்கும் போது அந்த மெழுகுவர்த்தி ஒன்றுமே அணையில நீரில் அணைஞ்சு போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மெழுகுவர்த்தி அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்திருக்கார். ஊரினுடைய எல்லையெல்லாம் கடந்து வரும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றின் கரையோரமாக சென்று ஒரு இடத்துல உட்காந்துடுறார். கண்ணை மூடி உட்காரும்போது இந்த இடம் தான் வந்து வனத்த சின்னப்பருக்கு உகந்த இடம், இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சுரூபத்தை வச்சு என்னை நீங்கள் தொழுது வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு இடத்துல ஒரு மரத்தாலான சிலுவையை முதல் முதலில் மதலை முத்து என்பவர், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூசை அவர்களின் தகப்பனார் மதலை முத்து என்பவர் தான் முதல் முதலாக இங்கே ஒரு மர சிலுவையை வச்சுருக்காங்க. காலப்போக்கில் அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மெழுகுவர்த்தி ஏற்றும்போது அந்த சிலுவை பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சு போச்சு. அதற்கப்புறந்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த கல் சிலுவையை திரு சூசை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சூசை அவர்கள் இந்த சிலுவையை வச்சுருக்காங்க. அதற்கு பிறகுதான் அந்த நிலத்திற்கு உரிய சொந்தக்காரரான பால தண்டாயுதபாணி என்கிற ஒரு செட்டியார், இவர் ஆசிரியர், இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த தன்னுடைய நிலத்தை விற்றுட்டு போகும்போது தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சின்ன ஒரு கோயிலை அவர் கட்டியிருக்கார். அதற்கு பிறகுதான் காலம் செல்ல செல்ல மக்களுடைய வேண்டுதல்கள், என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது முழுவதுமாய் நிறைவேறுகிறது என்கிற நம்பிக்கை வந்த பிறகு இன்று நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த சிற்று ஆலயமானது உருவாகியிருக்கு. இது எல்லா மக்களும் இதற்காக அன்பளிப்பும் நன்கொடைகளும் கொடுத்து இவ்வளவு பெரிய ஆலயம் உருவாகியிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக குழந்தை வரன் கிடைத்திருக்கிறது, குடும்ப கடன் பிரச்சனை ஒழிந்திருக்கிறது, குடிக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள்,
குடும்ப கஷ்டம் அப்படின்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடம் வேண்டும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய குல தெய்வம் என்று கூறுகிறார்கள் இல்லை வனத்தையா என்று அழைக்கிறார்கள் ஆக வேண்டப்படுகிற அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறுகிறது என்று நம்புகிறார்கள் ஆக வருடம் வருடம் ஜனவரி 13ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை சிறப்பு விழா எடுக்கப்படுகிறது அந்த விழாவை தான் நமது இந்த வீடியோவிலே முழுவதுமாக காணப்போகிறோம் முழுவதுமாக கண்டு இந்த வீடியோவின் மூலமாகவும் புனித வனத்த சின்னப்பர் இடம் வேண்டி நீங்கள் கேட்கிற அனைத்து வரங்களும் உங்களது அனைத்து குறைகளும் நிறைவேறும் நிச்சயமாக கேளுங்கள் நீங்கள் கேட்டு பயனடைவீர்கள் என்று முழுமையாக நம்புகிறேன் வாருங்கள் இந்த வருட திருவிழாக்குள் செல்வோம் வல்லமை புரியுது அல்லல்கள் நீங்குது வணங்கிடும் பக்தர் உள்ளம் ஐயாவும் புகழை அறிந்தே யாம் வந்தோ அடைக்கலம் தாருமையா உன் ஆசையை கூறுமையா அடைக்கலம் தாருமையா உன் ஆசையை கூறுமையா வல்லமை புரியுது அல்லல்கள் நீங்குது வணங்கிடும் பக்தர் உள்ளம் தேசம் முன்ன நாடாகும் காட்டின் மலை குகையும் வீடாகும் இச்சங்கனி உந்தன் உணவாகும் இலை உடையாகும் துணை தாவம் தீர்க்கும் எகிப்து தேசம் முன்ன நாடாகும் காட்டின் மலை குகையும் வீடாகும் இச்சங்கனி உந்தன் உணவாகும் இலை உடையாகும் துணை தாவம் தீர்க்கும் இளமைய துறவரம் எடுத்தவரே இரவிலும் பகலிலும் ஜெபித்தவரே புகையினில் வாழ்ந்தவரே இறை உறவினில் மகிழ்ந்தவரே வல்லமை புரியுது அல்லங்கள் இங்கு வணங்கிடும் பக்தர் உள்ளம் வமே புந்தன் வாழ்வாகும் உலகத்தை வென்றிடும் வழியாகும் அனுதினம் அப்பம் தாகம் தந்தது இறைவனின் அற்புத செயலாகும் கடுந்தவமே புந்தன் வாழ்வாகும் உலகத்தை வென்றிடும் வழியாகும் அனுதினம் அப்பம் தாகம் தந்தது இறைவனின் அற்புத செயலாகும் அழகையும் வல்லமை மிக்க வனத்தையா உம் கொடி வானில் பறக்கிறதே வான் நோக்கி பார்க்கும் மக்கள் இதயம் துதிக்கிறதே கருணையின் செயலாகும் காணாமல் போன மாடுகள் கிழத்திட செய்த இடம் திருத்தலமாகும் கடவுளின் கருணையின் செயலாகும் காணாமல் போன மாடுகள் கிழத்திட செய்த இடம் திருத்தலமாகும் அற்புத செயல்கள் செய்பவரே அடியவர் துன்பங்கள் துடைப்பவரே ஆற்றல் உள்ளவரே என்றும் ஆனந்தம் தருபவரே வானில் தெரியுது வல்லமை புரியுது அல்லல்கள் நீங்குது வணங்கிடும் பக்தர் உள்ளம் ஐயாவும் பெருமை அறிந்தேயாம் வந்தோம் அடைக்கலம் தாருமையா உம் ஆசீர் கூறுமையா வேதனை தீருமையா எம் வேண்டுதல் கேளுமையா அடைக்கலம் தாருமையா தீருமையா எம் வேண்டுதல் கேளுமையா
கடப்பரே பணமெங்கும் வளம் வந்து வாழ்ந்திடும் மாந்தரை காத்திடும் புனிதர் சின்னப்பரே மெங்கும் வளம் வந்து வாழ்ந்திடும் மாந்தரை காத்திடும் புனித சின்னப்பரே உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட
ஊசியின் காதில் ஒட்டகம் உடைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார்.
சின்னப்பரே சின்னப்பரே மனது சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே 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 மனது சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே நடந்து பெண்ணிற்குள் நுழைந்த சின்னப்பரே என் சின்னப்பரே மண் மீது எங்கள் கண்ணீரை துடைக்கும் சின்னப்பரே என் சின்னப்பரே விண்ணோக்கி நடந்து விண்ணிற்குள் நுழைந்த சின்னப்பரே என் சின்னப்பரே மண் மீது எங்கள் கண்ணீரை துடைக்கும் சின்னப்பரே என் சின்னப்பரே 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 வனத்து சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே தந்தை இழந்து தவம் செய்து மகிழ்ந்த சின்னப்பரே எம் சின்னப்பரே பேய் தொல்லை போக்கி நோய் துன்பம் நீக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே தாய் தந்தை இழந்து தவம் செய்து மகிழ்ந்த சின்னப்பரே எம் சின்னப்பரே பேய் தொல்லை போக்கி நோய் துன்பம் நீக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே 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 கல்பட்டு வனத்து சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே வாசம் சென்று நிறை வாழ்வை கண்ட சின்னப்பரே எம் சின்னப்பரே குறைபாவம் இல்லா வழி என்னை காக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே மனவாசம் சென்று நிறை வாழ்வை கண்ட சின்னப்பரே எம் சின்னப்பரே குறைபாவம் இல்லா வழி என்னை காக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே 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 மனது சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே 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 மனது சின்னப்பரே 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 கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே தங்க